நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த உடல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயில் ப்ரீடிங் செட்டப். நிறையா பேர் வந்து கேட்டாங்க, ப்ரோ காக்டெயில் எப்படி ப்ரீட் பண்ணுறது, காக்டெயில் என்ன சைஸ் கேஜ் கொடுக்கலாம், சாப்பாடு என்னென்ன கொடுக்கலாம், எப்படி நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, காக்டெயில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஈஸியாக முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிடும். பட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்து இறந்து போயிடும். அந்த ஒரு மெயின் மிஸ்டேக் தான் பார்த்திங்கன்னா காக்டெயில் ரொம்ப அதிகமாக வரும். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்லாம் பார்த்திங்கன்னா முட்டை போட்டால் ஒரு சில வீட்டு நிறையா பேர் வீட்டில் முட்டையே பொறிக்காது. பட் காக்டெயிலில் வந்து எல்லாமே ஹேட்ச் ஆயிரும். பட் பார்த்திங்கன்னா சிக்ஸை வந்து கொஞ்சம் காப்பாற்றுற கஷ்டமான விஷயம். இதுக்கு என்னென்ன பண்ணால் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கேஜ் செட்டப். காக்டெயில் கேஜ் செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன். மினிமம் 3 அடவு நீளம் இருந்தால் ரொம்பவே இம்பார்ட்டன். அதாவது 3 feet கேஜ், 3 feet நீளம், 1.5 feet அகலம் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பாக்ஸ் வச்சா ரொம்பவே பெஸ்ட்டு. பானை வச்சிங்கன்னா பெரிய சைஸ் கேஜாக கொடுங்க. இந்த மாதிரி 3 feet கேஜ் எல்லாம் வெளியே வந்து பாக்ஸ் மாட்டியது ரொம்பவே நல்லது. பாக்ஸில் கண்டிப்பாக மரத்தூள் இருக்கணும். இந்த மரத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பறவைகள் முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்கும் போது கால்கள் வந்து பார்த்திங்கன்னா விலகாமல் இருக்கிறது தான் இந்த மரத்தூள். மரத்தூள் இருந்தால் பேர்ட்ஸுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும். நார்மலாகவே இயற்கையாக பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸுமே கூடுகள் அதனால தான் கட்டுது. மரத்தூள் வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். அதுக்கப்புறம் வந்து எடுத்தோடனே ப்ரீடாகி முட்டை போட்டு ஃபஸ்ட்டு கிளச்சில் கொஞ்சம் பொறிச்சிருமான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கிளச் வந்து ஒரு சில பேர்ட்ஸ் வந்து முட்டை போடாது. அவசரப்பட்டு எல்லோரும் பேரை விற்றுருவாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 3 months ஒரு பேர் விட்டால் வெயிட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக, அடல்ட்டு பேர்னா. அதுக்கப்புறம் வந்து என்ன கலர் வெரைட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்காக பிகினராக இருந்தீங்கன்னா கிரே கலர் ரூட்டினோ கலர் எடுக்க ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த ஒயிட் சீரியஸ் அல்பினோ சீரியஸ்ன்னு சொல்லி ஆரம்பத்தில் அதை எடுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயிலில் பேசிக் வெரைட்டி கிரே லூட்டினோ இது எடுத்து வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். பட் அந்தளவு பார்த்திங்கன்னா அல்பினோ சீரியஸில் வந்து கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆஃப்ரிக்கன் லவ்பர்டில் எப்படி பச்சை கலர் மஞ்சள் கலர் குஞ்சு பொறிக்குதோ அதே லெவலில் பார்த்திங்கன்னா லூட்டினோ ஃபிஷரு, அதுக்கப்புறம் அந்த அல்பினோ ஃபிஷர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு ரிசல்ட் தராது. அதே மாதிரி தான் காக்டெயில்லையும் ரிசல்ட் தரும். பட் ரொம்ப ரேராக ரொம்ப ஸ்லோவாக தரும். அதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பேசிக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் வழங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை வெரைட்டி போய்க்கலாம். இந்த கிரே கலர்னு பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மி, லூட்டினோ பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ரேட். சப்போஸ் நீங்கள் ஒரு 3000 பேர் வாங்குறீங்கன்னா ஒரு 2 months ஒரு கிளச் எடுக்கலாம். ஒரு 3-4-6 எடுத்திங்கன்னா ஒரு 4000-3500 கிடைக்கும். சாப்பாடு செலவு போக உங்களுக்கு ஒரு 2500-3000 தாராளமாக கிடைக்கும். சாப்பாடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊற வச்ச பயிர்கள் வந்து 2 நாளைக்கு இருக்காரு பார்த்திங்கன்னா வீக்லி 3 times கொடுத்துடணும். அது போக இந்த காக்டெயில் மிக்ஸு எப்போயுமே மிக்சிங் சீட்ஸ் வந்து எப்போயுமே ரெகுலராக சாப்பாட்டில் இருக்கணும். தண்ணி வந்து எப்போயுமே க்ளீனாக இருக்கணும். இது இருந்தாலே போதும், காக்டெயிலோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும், எந்த விதமான டிசீஸும் வராது. ஊற வச்ச ஐட்டம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, சோளம், கம்பு, வெள்ளை சோளம், பட்டாணி, கோதுமை, அரிசி, இது எல்லாமே கலந்து ஊற வைக்கணும். ஏதாவது ஒன்று மட்டும் வைக்காதீங்க, எல்லாமே கலந்து வச்சா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பேர்டு. உங்கள் காக்டெயில் வந்து ப்ரீடிங் சிம்டம்ஸ் வந்துருச்சு, ப்ரீடிங் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் வந்து ப்ரீடிங்குள்ளே ஹெல்ப் அதிகமாக பண்ணும். அது போக தினைகளும் வச்சுருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய பேர்ட் தினை சாப்பிடாது அப்படின்ட்டு. பட் நீங்கள் சீட் மிக்ஸ்னு வச்சுட்டா எல்லாமே அதில் கலந்துருக்கும், எல்லாமே வச்சுருங்க. அது போக ஃப்ரூட்ஸ், மழை காலத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸை குறைச்சிக்கோங்க. மற்றபடி கீரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நார்மல் டேஸில் ரெகுலராகவே கொடுக்கலாம். டெய்லி ஏதாவது ஒரு கீரை, பசலைக்கீரெலாம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் அவ்வளோ நல்லது, நிறையா பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கால்சியம் போன், இந்த கட்டில் போனுன்னு சொல்கிற கடல் நுரை, இதுவும் வந்து ரெகுலராக கூண்டில் வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. செங்கல் இருந்தால் ஒரு செங்கலை கழுவிட்டில் வச்சுருக்கோம். செங்கல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கால்சியம் வந்து செங்கலில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா அதோடய பீக்கில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்குது. பீக்கை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு செங்கல், அந்த செங்கலில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் உட்காந்து லாடவும் செய்யும். பாக்ஸ் வந்து காக்டெயில் பாக்ஸ் கரெக்டான சைஸில் வச்சுருங்க. ரொம்ப சின்ன பாக்ஸாக வைக்காதீங்க, ரொம்ப பெரிய பாக்ஸாக வைக்காதீங்க. கரெக்டாக காக்டெயில் பாக்ஸ்னு பெட் ஷாப்பில் கேட்டாலே தருவாங்க அந்த மாதிரி பாக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுற பேர் வந்து கரெக்டாக வந்து ஃபீமேலோட மேலுக்கு வந்து ஒரு 6 months வந்து எப்பயுமே ஏஜ் கூட இருக்கணும், ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கலர் வந்து மாற்றி போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம், அது உங்கள் விஷயம் தான். ஏஜ் ஜெண்டர் கரெக்டாக இருந்தால் போதும், கலர் வந்து ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கிரே கலர் கூட எதை பேர் பண்ணாலும் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். காக்டெயிலில் பார்த்திங்கன்னா கிரே கலர் மேல், அந்த எல்லோ ஃபேஸ் மேல் இருக்கும், அதோட நார்மலாகவே அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரிசல்ட்டு நல்லா தரும். நீங்கள் கிரே கலர் மேலே, கிரே கலர் ஃபீமேலு, ஒயிட் ஃபேஸ் ஏன்னா ஒயிட் ஃபேஸ் மேலே, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில கலர்ஸ்லாம் இருக்குது, ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே தரும். நீங்கள் வந்து கரெக்டான ஃபீடு கொடுத்தா நல்லாவே எடுக்கலாம். ஏன்னா நம்ம லாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 gray வச்சுருந்தேன், ஒரே கிளச்சில் பார்த்தீங்கன்னா 7-6 கொடுத்துருக்கு. ஃபுல்லாமே சூப்பர் பேர்டு. நான் ஒரு பேசிக்காக நார்மலான ஃபுட்டு தான் கொடுத்தேன், நல்லாவே ரிசல்ட் எடுக்கலாம். பிகினர் அதனால் ஃபஸ்ட்டு கிரே கலர் வளர்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் லூட்டினோ, அதுக்கப்புறம் வந்து அல்பினோ சீரியஸ் இந்த மாதிரி போய்க்குங்க. காக்டெயில் ப்ரீடிங் செட்டப் பொறுத்தவரை
போல் தான், ரொம்பவே ஈஸி தான். டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா டிசீஸ் வர வாய்ப்பே இல்லை. அப்படி சப்போஸ் சுக்கா நோய் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபீடிங் வந்து கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் மெடிசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. மல்டி விட்டமின் டானிக் பேர்ட்ஸ் உள்ளது, அது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ், அதுவுமே ஊற்ற தேவையில்லை. ரொம்ப ஏதாவது டிசீஸ் வந்தால் ஊற்றிக்கோங்க. குளிர் வந்து கொஞ்சம் இறகாமல் இருக்க மாதிரி உங்கள் கேட் செட்டப் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக குளிரும் படக்கூடாது, வெயிலும் படக்கூடாது. நன்றி, வணக்கம்.